சார், நான் யாரையும் தப்பா சொல்லல. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு தப்பு நடந்திருக்கிறது உங்களுக்கே புரியும். சரி, என்ன விஷயம் சொல்ல? சார், இதே இடத்துலயே நம்ம 7-8 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பணம் கட்டலன்னா சரக்கு அனுப்ப மாட்டேன்னு அவங்க சொல்றது பல சமயத்துல நடக்கிற விஷயம்தான். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. சார், நம்ம சரக்கு அனுப்ப டிலே ஆனாலும் அவங்க அதை ஜிஎம் கிட்ட தான் பேசுவாங்களே தவிர கேஷியருக்கு மெயில் போட்டு பிசினஸ் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இதுல ஏதோ லாஜிக் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார். அந்த கம்பெனில இருந்து மெயில் அனுப்புறதா கேஷியர் சொன்னாரே? சார், நீங்க இதையும் செக் பண்ண மாட்டீங்கிற தைரியத்துல லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த டெல்லி கம்பெனி நம்ம கிட்ட இருந்து சரக்கு எடுத்து கோடி கணக்கில் பிசினஸ் பண்றவங்க. அவன் அப்படிலாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிசினஸ் ஸ்டாப் பண்ண மாட்டான் சார். நமஸ்தே ராஜாராம் ஜி. ஆ, நமஸ்தே சுனில் ஜி, எப்படி இருக்கீங்க? ஆ, ராஜாராம் ஜியோட பிசினஸ் பண்றோம், எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஜி. ஓகே சுனில் ஜி, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் கால் பண்ணேன். நம்ம கம்பெனில இருந்து உங்களுக்கு சரக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருது இல்ல? கன் மாதிரி வந்துருது ஜி, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் தான் இந்த மாசத்துக்கு பேமெண்ட் பெண்டிங் வச்சிட்டேன். உங்க ஜிஎம் அதுக்காக என்ன ரொம்ப சத்தம் போட்டாரு. ஆ, உடனே பணம் போட்டேன். அதுக்கப்புறம் சரக்கு உடனே அனுப்பி வச்சிட்டாரு ஜி. சரக்கு வரலன்னு நீங்க எதுவும் மெயில் பண்ணிருந்தீங்களா? சே, சரக்கு சரியா வரலன்னா தானே மெயில் அனுப்பணும். அது மட்டும் இல்லாம நான் இந்த மெயில் டீனிங்லாம் வச்சுக்கிறதே இல்ல ஜி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா ஜிஎம் கிட்ட பேசுவேன். ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். உங்க ஜிஎம் தங்கமான ஆளு ஜி. அப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம கம்பெனி ஸ்டாஃபால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜி. உங்க எல்லா ஸ்டாஃபுமே ஜெம். ஐ அம் வெரி ஹாப்பி வித் தெம். ஓகே சுனில் ஜி, அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாக்கா என்ன நீங்க எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி ஒரு நிலைமையே வராது ஜி. தேங்க் யூ சோ மச். ஓகே சுனில் ஜி, நான் வச்சிடறேன். ஓகே செந்தில், நீ எப்பவும் போல ஆபீஸ்க்கு போலாம். வழக்கம் போல உன் கேபின்ல உட்காந்து வேலை பார்க்கலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். போ சார். தப்பு பண்ணிட்டோமோ, தேவையில்லாம எவன் மேல சந்தேகப்பட்டோமோ, இப்ப என்னதான் நடக்குது? என்ன பத்தி சரியா எடுத்து சொன்னதான் சார் நிதானமா கேட்டாரு. இல்லனா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை என்னால சொல்லிருக்கவே முடியாது. நான் 15 நாள் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்க்கு போற மாதிரி இருந்திருக்கும். இத பாரு, எந்த ஒரு விஷயத்திலயும் பிரச்சனை வரதா செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை நாம பாக்கணும். அதே மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். நீ பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த, அதான் உனக்கு நல்லது நடந்திருக்கு. இதுல நான் என்னத்த செஞ்சேன்? பொன்னி, எல்லா நல்லதுக்கும் நீ தான் காரணமா இருப்ப. ஆனா அதனால வர்ற பாராட்ட மட்டும் நீ ஏத்துக்கவே மாட்ட. அப்பவுல இருந்து இப்ப வரைக்கும் இதுதானே உங்கணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாத. போன எப்ப பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டு அவனுக்கு லஞ்ச கட்டு. அவன் ஆபீஸ் கிளம்பிட்டு சரி. என்னடா தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லாம விட்டோமே. ஹலோ போனா, வீட்டுல அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் போனை கூட. இதோ அம்மா கிட்ட குடுக்குறேன். அம்மா, அம்மா. என்னடி என்ன? அம்மா, செந்தில் லைன்ல இருக்காருமா, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. எந்த செந்தில்? அம்மா, அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டார்ல அந்த செந்தில்.
ஓ, அந்த தம்பியா? குடு குடு. ஹலோ செந்தில். ஹலோ ஆண்டி. தேங்க் யூ சோ மச் ஆண்டி, தேங்க் யூ சோ மச். என்ன செந்தில் இவ்ளோ சந்தோஷம்? நீங்க சொன்ன ஐடியா படியே சார்ட்ட பேசுனே ஆண்டி. பாஸ் உடனே ஃபோன் பண்ணி அந்த டெல்லி பார்ட்டிக்கே கன்ஃபார்ம் பண்ணாரு. அந்த டெல்லி பார்ட்டி அப்படி சொல்லிருக்கவே இல்லையா ஆண்டி? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே இடையில இருக்கிறவங்க டிஸ் பண்ணி விட்ட விஷயம் தான். இது சாருக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே நான் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. ஆண்டி நீங்க மட்டும் எனக்கு எடுத்து சொல்லனா எனக்கு இது புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. செந்தில் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல, சந்தோஷம். நீ போய் நல்லபடியா வேலையை பாரு. ஆண்டி யூ ஆர் வெரி பிரில்லியன்ட் ஆண்டி. ஓ, எனக்கு கூட இந்த விஷயம் பிடிபடல. எப்படி ஆண்டி உங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சு? உன் முகத்தை பார்க்கும்போது உன்னோட இன்னசென்ஸ் தெரிஞ்சது. உன்கிட்ட ஏதோ ஒரு சின்சியாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சது. நீ தப்பு பண்ற பையன் இல்லைன்னு தெரிஞ்சது. உன் பாஸை பத்தி நீ சொன்ன அடிப்படையில அவரும் தப்பானவர் மாதிரி தோணல. ஏதோ இடையில இருக்கிறவங்க தான் ட்விஸ்ட் பண்ணிருக்கணும். அதான் அந்த ஏரியாவை செக் பண்ண சொன்னேன். ஆண்டி நீங்க எல்லாம் பெரிய ஆளா வருவீங்க ஆண்டி. நீங்க கூடிய சீக்கிரம் பெரிய இடத்துக்கு போவீங்க பாருங்க. ஓகே செந்தில், இது பாரு, ரொம்ப புகழாத. உன் வேலையை ஒழுங்கா பாரு, கூடிய சீக்கிரம் வேற ஒரு நல்ல விஷயத்தோட மீட் பண்ணலாம். ஓகே சரி ஆண்டி. ஓகே ஆண்டி. செந்தில் இன்னொரு விஷயம். என்ன ஆண்டி? நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன், நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யாருக்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். ஓகேப்பா, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஆண்டி. நான் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு சரியான துருப்பு சீட்டு கிடைச்சிருச்சு. அந்த ராஜாராமோட கோட்டையை தகர்த்திடலாம். அந்த விநாயகத்தையும் விசாலத்தையும் வீட்டை விட்டே துரத்திடலாம். என்கிட்டயா சவால் விட்ட விநாயகம், இந்த புஷ்பவள்ளி யாருங்கிறத உனக்கு காட்டேன். என்னன்னு காலங்கத்தால எங்க கிளம்பிட்டீங்க? அது ராணி வீட்டுக்கு போறோம் பொண்ணு. என்ன ராணியக்கா வீட்டுக்கா? என்னன்னு என்ன திடீர்னு ராணியக்கா வீட்டுக்கு? ஏதாவது விசேஷமா? அது ஒண்ணு இல்ல பொண்ணே, ராணி வீட்டுக்கு போற வழியில ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அங்க போறோம். அதத்தான் அவ ராணி வீட்டுக்கு போறோன்னு உளறா. அப்படியா? சரி சரி, பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இட்லி ரெடியா தான் இருக்கு, சட்னியே தாளிக்கணும். அது ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, சாப்பிட்டா லேட் ஆயிடும். என்னையா, கோயிலுக்கு போறதுக்கு என்ன லேட் இருக்கு? நடையா சாத்த போறாங்க, இப்ப மணி 8 தானே ஆகுது. அதுவும் இல்லாம காலங்காத்தால வெறும் வயிற்றோட போகாதீங்கன்னு, மயக்கம் வந்துடும். இல்லம்மா, காலையில விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், அப்புறமா மத்தியானமா வந்து சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சொல்றீங்க, விரதமா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டில் 4 இட்லியும் இட்லி பொடியும் வச்சு அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அவங்க என் கண்ணு முன்னாடி தானே சாப்பிட்டாங்க. ஹே, சாப்பிட்டியா? கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும்னு சொன்னல உங்கள்கிட்ட. அது அவளுக்கு சுகர் இருக்கா, அதனால போற இடத்துல மயக்கம் வந்துட போகுதுன்னு லைட்டா சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி. ஏயா, அம்மாக்கு மட்டுமா சுகர் இருக்கு, உங்களுக்கு கூட தான் சுகர் இருக்கு. இந்த எனக்கு சுகர் இருக்கான்னு எனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க கோயிலுக்கு போட்டுமா வேண்டாமா? அண்ணே, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓகே, வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சும்மா நீங்க போயிட்டு வாங்க அண்ணே. வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது இல்லை, எல்லாரையும் வம்பு கிழிட்டுக்கிட்டு. பொன்னி, அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க நான் நினைக்கிறேன். அப்படித்தானே சொல்லிட்டு போறாங்க? எனக்கு என்னவோ அவங்க கோயிலுக்கு போற மாதிரியே தோணலை பொன்னி.
என்ன பவுனு எப்படி சொல்ற? இல்ல அம்மா பூஜை கூட இல்லாம கோயிலுக்கே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா உயிரே போனாலும் விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில சாப்பிடவே மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே தலைகீழால நடக்குது, அதனாலதான் சந்தேகம் வருது. பவுனு, பெரியவங்க நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். முக்கியமான விஷயத்துக்காக எங்கேயாவது போகலாம், வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, வேலையை பாரு போ. சரி. போ. ரணிமா வணக்கம். வணக்கம் ரணிமா. அடடே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? ஐயோ, என்ன இங்க இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க 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 வாங்க. பவானி ரெண்டு மோர் கொண்டா. சரிங்க, வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. அப்பா, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போனோம். நான் சாப்பாடு எல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன். நீங்க முதல்ல மோர் குடிங்க, அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். சந்தோஷமா வரவேற்கிறீங்க, சாப்பிட சொல்றீங்க, ஆனா அத சந்தோஷமா ஏத்துக்க கூடிய மனநிலையில நாங்க இல்ல. சரி, பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அண்ணே? பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தானே, என்ன தேடி வருவீங்க? பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி நிப்பேன்னு தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க, பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி சொல்றது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சரியா தெரியல ராணிமா. எங்களுக்கு அந்த கடவுள் குழந்தை பாக்கியம் கொடுக்கல. நாங்க ராஜாராம தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனும் எங்களை அக்கா மாமான்னு நினைக்காம எங்களை அம்மா அப்பாவா நினைச்சுதான் வளர்ந்தான். அவனுக்கு கல்யாண வயசு வந்ததும் எங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கேன்ட்டு புஷ்பவல்லி அப்படின்னு ஒரு பொண்ண அவனுக்காக பேசி முடிவு பண்ணியிருந்தோம். அந்த பொண்ணு புஷ்பவல்லி நல்லா படிச்சவன், அப்பவே எம்பிஏ வரைக்கும் படிச்சிருந்தாவன். ராஜாராம் படிக்காதவன், பெரிய அளவுக்கு எங்களுக்கு சொத்தும் இல்ல. அவனை கல்யாணத்திலேயே வச்சு கேவலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் கல்யாண மேடையிலே வச்சு அவனை அசிங்கப்படுத்திட்டாமா. மனசுல எந்த களங்கமும் இல்லாம என் தம்பி கல்யாண மேடைக்கு ஏறி வந்தான். அவ கல்யாண கோலத்தோட மேடைக்கு ஏறி வந்தவ. என் தம்பிய தற்கொறி, படிப்பறிவு இல்லாதவன், கையால் ஆகாதவன், தேனுக்கு ஆசைப்படலாமெல்லாம் பேசி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி மேடையை விட்டு இறங்கி விறுவிறுன்னு போயிட்டாம்மா. அப்படி அவ பாம்பேக்கு அவ லவ் பண்ண பையனோட போயிட்டான்னு சொன்னாங்க. ஐயோ, அந்த அவமானம் தாங்காம ராஜாராம் தற்கொலை வரைக்கும் போயிட்டாமா. ஐயோ, நாங்க அதுல இருந்து அவனை மீட்டு கொண்டு வரதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டோம். அதுல இருந்து மீண்டு வந்துதான் அவன் பொன்னியையே கைப்பிடிச்சான். பொன்னிய கைப்பிடிச்சதுல இருந்து அவனோட வாழ்க்கை ஓன்னு ஆயிடுச்சு. ஓ அப்படியா, கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜாராம் வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? ஐயோ, தெரியாம போயிடுச்ச. சரி சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப அதனால என்ன பிரச்சனை சொல்லுங்க? புஷ்பவல்லி அத்தோட தொலைஞ்சு போயிட்டா. சரி, ஒழிவழியா தொலைஞ்சான்னு நாங்களும் நிம்மதியா இருந்தோம். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திடீர்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாமா. அவதான் மும்பை போயிட்டான்னு சொன்னீங்களே, பொண்ணு எப்படி தேடி வந்தா? இங்க இருந்து மும்பைக்கு போனவ நல்லாதான் இருந்திருக்கலாம்.
அதுக்கப்புறம் பிசினஸ்ல ஏதோ பெரிய அளவுல நஷ்டமாகி நடு ரோட்டுக்கு வர அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சான். தற்செயல அவ பொண்ணு நம்ம பொன்னிய கோவில பார்த்திருக்கா. பொன்னிக்கு அவ யாரு என்னன்னு தெரியாது. சரி பாவம் கஷ்டப்படுறாளேன்னு உதவி பண்றதுக்காக பேசியிருக்கா. உங்களுக்கு தான் தெரியுமே, பொன்னிக்கு யாராவது கண் கலங்கி நின்னா தாங்காதே. உன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அவளும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான். ஓ, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது நல்ல பாம்பு ஒண்ணு உள்ள வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, அதே நாள்லதான் அவளும் வீட்டுக்கு வந்திருக்கான். அழியில போல இருக்கே, பெருசா பங்களா எல்லாம் கட்டி சொகுசா அப்படியே ஜாலியான வாழ்க்கை வாழ்றீங்க போல இருக்கு. எண்ணி ஆறே மாசத்துல இந்த வீட்டுல இருந்து அப்படி தூக்கி வெளியே வீச வைக்கல. நான் புஷ்பவள்ளி இல்லடா. என்னமோ ஒரு சின்ன உதவி வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கா. அது ராஜாராம் வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மனசு மாறி இருக்கு. அவளுடைய தந்திர புத்தி கணக்கு போட ஆரம்பிச்சிருச்சு. இங்க பொன்னி வாழ்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு அவன் மனசு முடிவு பண்ணிடுச்சு. அந்த ஆவேசத்தோட தான் அவ திரும்பி வந்திருக்க. அந்த வீட்டுக்கு காவல் தெய்வமா இருக்கிற உங்களையே தூக்கி எறிவேனா, அது உங்ககிட்டயே சொல்றானா, அப்ப என்ன அர்த்தம்? அந்த வீட்டை துவம்சம் பண்ண அவ தயாராயிட்டான்னு தான் அர்த்தம். அதை தாண்டி அந்த குடும்பத்து மேல ஒரு சிராய்ப்பை உண்டாக்கணும்னு அந்த புஷ்பவல்லி நினைச்சாலும் இந்த ராணி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? பொன்னிக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன்னு சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது சத்தியம். இந்த பாருங்க, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க ராணியம்மா, நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உசுரே வந்துருச்சுமா. என்னங்க? ஆமா ராணியம்மா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? தரிசனம்ல சீக்கிரம் ஆயிடுச்சு பொண்ணு, வர வழியில ரொம்ப டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. அதான் முன்னாடியே சொன்னல, சாயங்காலம் பொறுமையா கோயிலுக்கு போயிருக்கலாம். இப்படி வேகாத வெயில கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, சரி கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டுட்டோம்மா. சாப்பிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல பொண்ணு, கோவில்ல மங்களகரமா ஒரு அம்மா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அத இவ நல்லா இருக்குன்னு நாலஞ்சு வட்டி வாங்கி வாங்கி சாப்பிட்டா, அதான் சாப்பிட்டேன்னு சொல்றான். தரிசனம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு பொண்ணு. என்ன நீ எப்பவுமே கோயிலுக்கு போறதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் தானே சேர்ந்து போவோம். இந்த வாட்டி மட்டும் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டீங்க. உங்க அண்ணன் தான் பொண்ணி, நாலஞ்சு நாளா புஷ்பவள்ளியால ஆபத்துன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. ஆ
புஷ்பவல்லியால ஆபத்தா? என்ன நீ என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுல பொண்ணி, புஷ்ப வடிவுல ஒரு வில்லி வந்து எனக்கு தொல்லை கொடுப்பான் அப்படின்னு ஒரு குடுகுடுப்பாக்காரன் என் கனவுல சொன்னான் அப்படின்னு இவகிட்ட சொன்னேன். அதைத்தான் இவ புஷ்பவல்லி அப்படின்னு வளர்றா பொண்ணி. வேற ஒண்ணு இல்லை. புஷ்ப வடிவுல வில்லியா? என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல. அது இல்லை பொண்ணி, பொதுவா கனவுனாலே ஒரு கிளாரிட்டி இருக்காது இல்லையா, அதனால அந்த விஷயத்த நான் எப்படி உனக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்க முடியும் பொண்ணி? அண்ணே, என்னென்ன கனவு, வீட்டுக்கு ஆபத்துன்னு என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னு கொஞ்சம் தெளிவா சொன்னா நானும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாப்பேன்ல. பொன்னி, இந்த பாரு, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என் கனவு அது என்னோட போகட்டும். நீ கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும்னு தான் எல்லா பிரச்சனையும் நான் என் தலைமையில் இழுத்து போட்டுட்டு இருக்கேன். இந்த பாரு, நான் என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல, அதுல எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை நான் வார்த்தையில தான் அண்ணன் அண்ணின்னு கூப்பிடுறேனே தவிர, உண்மையில உங்களை நான் அப்பா அம்மாவா தான் நினைக்கிறேன். எந்த பெத்தவங்களையாவது குழந்தைங்க சந்தேகப்படுவாங்களா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்போ கோயிலில் அந்த சாமி கிட்ட எங்கள் குறையெல்லாம் சொல்லிட்டு வரோம். என்ன என்ன குறை?